வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி வந்து சைக்காலஜியில் தேர்ட் யூனிட் பார்க்கலாம், பேலன்ஸ் உள்ளது. இது என்ன டாபிக்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரிலீஜியன், அந்த டாபிக் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து சங்க காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, வந்து புத்தத்தையும் ஜைனத்தையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்துயிசத்தை பற்றி எது சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. சிலப்பதிகாரம் வந்து ஹிந்துவை பற்றி சொல்லுது. முருகனுக்கும் திருமகளுக்கும் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் கடவுளான முருகனுக்கும் திருமகளுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து எந்த நூலில் கொடுத்துருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில். அடுத்து வந்து மணிமேகலை வந்து மணிமேகலை வந்து ஒரு பௌத்த நூல்னு சொல்லுவோம். புத்தத்துக்கு தான் அது இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. அடுத்து வேறு எல்லாம் நம்ம முன்காலத்தில் நமக்கு முன்னோர்கள் வந்து எதெல்லாம் சாமியாக கும்பிட்டுருக்காங்கன்னா நடுகள். நடுகள்னா என்ன அப்படின்னா ஒரு கல்லை வந்து நட்டி வைப்பாங்க. அந்த கல் எதுக்காகனா ஒரு போர் வந்திருக்கு, அந்த போரில் வந்து அந்த ஊரை வந்து ஒருத்தன் காப்பாற்றிருக்கான், ஒரு மன்னனுக்கு கீழே ஒரு சோல்ஜர் இருக்கான், அவன் வந்து காப்பாற்றிருக்கான் அப்படின்னா அவனோட ஞாபகார்த்தமாக ஒரு கல்லை நட்டி வைப்பாங்க. ஸோ வந்து அவன் வந்து எந்த போரில் இறந்தான், அவனோட பேர் என்ன, அந்த மாதிரி அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் பொறிச்சு வச்சுருப்பாங்க. அதுபோல் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு புளியோ சிங்கமோ அந்த மாதிரி ஏதாவது விலங்குகள் ஏதாவது வருது, அதை வந்து ஊர் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அதை சண்டை போட்டு இறந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இறந்தவங்களையும் இந்த மாதிரி நடுகள் நட்டி, அதாவது வீரமாக தன்னோட உயிரை வந்து விட்டவங்கள எல்லாமே நடுகளை வச்சு அவங்கள வந்து வழிபடுறாங்க. அதுக்கடுத்து அம்பலம். அம்பலம்னா என்னது அப்படின்னா மரத்தை வந்து வழிபடுறது. இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தோன்னா சில மரத்தில் வந்து துணி கட்டியிருப்பாங்க, மஞ்சள் பூசி வச்சுருப்பாங்க, வலையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த கிளையில். ஸோ அந்த தொட்டில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மரத்தை வந்து சாமியாக கும்பிட்றது இன்னுமே நம்ம அதை வந்து பார்க்குறோம். ஸோ அந்த காலத்துல வந்து இன்னுமே நல்ல மரத்தையே வந்து சாமியாக கும்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி கும்பிட்றது வந்து அம்பலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த ஐந்து நிலங்களுக்கான கடவுள் யார் அப்படின்னா, குறிஞ்சிக்கு வந்து முருகன், முல்லைக்கு வந்து திருமால், மருதத்துக்கு வந்து இந்திரன், நெய்தலுக்கு வந்து வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை. இது வந்து முறுக்கு தின்றால் இன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நம்ம படிச்சுக்கிட்டோன்னா இந்த ஆர்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தா தான் இந்த ஆர்டர் வந்து அதுக்கு மேட்ச் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு இப்படியே கோட்வேர்டு போட்டு படிச்சுக்கிட்டோன்னா எப்போவுமே மறக்காது. இப்போ குறிஞ்சி, முருகன், இப்போ முருகன் முறுக்குன்னே வச்சுக்குவோம், முறுக்கு வந்து கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுவோம் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ வந்து கொறிச்சுன்றது வந்து குறிஞ்சி அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம். முறுக்கு வந்து கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுவோம் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து வந்து திருமால். திருமால் வந்து முல்லை. ஆண்டவர் வந்து மாலை போட்டு என்ன செஞ்சாங்கன்னா அதை எடுத்து போட்டு திரும்ப வந்து திருமாலோட கழுத்தில் போடுவாங்க. அப்படி போட்ட மாலை வந்து முல்லை பூவால் போட்ட மாலை ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ முல்லை பூவால் போட்ட மாலையை தான் திருமாலுக்கு வந்து ஆண்டவர் வந்து போட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருமால், முல்லை, மருதம் வந்து இந்திரன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இந்திரன், இந்திரன்றது இந்தி, இந்தி இந்தி நாடத்துலலாம் வந்து இந்த மருதாணி போடுறது வந்து பெரிய ஃபங்க்ஷனாகவே வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மருதாணி போடுறது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இந்தி நாடகத்தில் வந்து அடிக்கடி காட்டுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்திக்காரனுக்கு வந்து மரு இருக்கும் கன்னத்தில் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மரு அப்படின்னு வந்தாலே இந்தி, இந்திரன், மருதம். அடுத்து நெய். நெய்தல் வந்து நெய் வந்து வருது வாங்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெய்தல்ன்றது வருணன். அடுத்து பாலை. பால் வந்து கொட்டிருச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் வந்து கொட்டிருச்சு. இப்போ பாலை கொற்றவை. பாலை கொற்றவை, நெய்தல், வருணன், மருதம், இந்திரன், முல்லை, திருமால், குறிஞ்சி, முருகம். இப்படியே ஷார்ட்கட் போட்டுட்டோம்னா நம்ம வந்து இந்த ஆறரை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அடுத்து வேறு என்னெல்லாம் சமைக்க கும்பிட்ருக்காங்க, சூரியனையும் சந்திரனையும் சமைக்க கும்பிட்ருக்காங்க. அடுத்து இந்திரன், யாமா, வருணா, இந்த மாதிரி இந்த காலங்கள், இந்த யாமம்ன்றதுலாம் காலம் தானே, கார், குளிர், இந்த மாதிரி காலங்கள் எல்லாம் வந்து சாமியாக கும்பிட்ருக்காங்க. சோமான்றது வந்து குபேரன்ற சாமி. சோமா அப்படின்னா வந்து குபேரசாமி, இதை வந்து கும்பிட்ருக்காங்க. அடுத்து உமையால், கலைமகள் இவங்களையும் கும்பிட்ருக்காங்க. அடுத்து வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து கோயில்களை பற்றி சொல்கிறாங்க. எந்தெந்த கோயில் யாருக்கெல்லாம் கோயில் இருந்தது அப்படின்னு சொல்கிறது இந்த சிலப்பதிகாரம் சொல்லுது. கற்பக மரத்துக்கு கோயில் இருந்ததா, வெள்ளை யானைக்கு கோயில் இருந்ததா, அடுத்து பலதேவ், சூரியன், சந்திரன், அடுத்து கைலாசர், அடுத்து முருகன், அடுத்து இந்திரன், அடுத்து சேட்டன், இவங்களுக்கெல்லாம் வந்து கோயில் இருந்தது. எங்கே இருந்ததுன்னா பூம்புகாரில் இருந்து தான், புகார் நகரத்தில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்போ வெள்ளை யானைக்கு கோயில் இருந்ததுன்னு சொன்னது எந்த நூல் அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம். அடுத்து திருமாலுக்கு எங்கெல்லாம் கோயில் இருந்ததுன்னா வேங்கடம், அழகர் மலை, காஞ்சிபுரம், இங்கெல்லாம் வந்து திருமாலுக்கு வந்து கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து டெத் ஆஃப் காடு, இறந்து போகிற கடவுள் யார், யமதர்மன். யமதர்மனுக்கும் வந்து கடவுள் இருந்தது, சாரி கோயில் இருந்தது எங்கே அப்படின்னா சக்கரவால் கோட்டம்.
சக்கரவால் கோட்டத்தில் வந்து யமதர்மனுக்கு வந்து கோயில் இருக்காமாம். டெத் ஆஃப் காடுக்கு வந்து எங்கே கோயில் இருக்குது அப்படி கேட்டால் சக்கரவால் கோட்டத்தில். அடுத்து நாயன்மார்கள் வந்து சிவனை கும்பிட்றாங்க, 63 பேர் இருக்காங்க. அதில் அப்பர் சுந்தர ஞானசம்பந்தர் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்டானாலும் தேவாரம் திருவாசகம் வந்து இம்பார்ட்டண்டான நூல்னு சொல்கிறாங்க. அடுத்து தேவாரத்தில் வந்து 276 கோயில்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவாரத்தில் எத்தனை கோயில்களை பற்றி சொல்லியிருக்காங்க, 276 கோயில்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆழ்வார்கள் வந்து 12 பேர். அதில் முக்கியமான வந்து ஆண்டாள், பெரியாழ்வார், நம்மாழ்வார். அதுக்கப்புறம் வந்து திவ்ய பிரபந்தம், அவங்க வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் ஏற்றிருப்பாங்க. அடுத்து வந்து சைல்டு போயட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னா, திருஞான சம்பந்தரை தான் வந்து சைல்டு போயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஞான சம்பந்தரை. அடுத்து வந்து புத்திசம், ஜைனம் அதுலேருந்துலாம் நிறைய பேரை வந்து ஹிந்துக்கு மாற்றினது வந்து இந்த ஞான சம்பந்தர் தான் மாற்றிருக்காரு. அடுத்து வந்து 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் வந்து 87.58% வந்து ஹிந்து வந்து வசிக்கிறாங்க. அடுத்து கிறிஸ்துவர்கள் வந்து 6.12, இஸ்லாம் வந்துட்டு 5.86, ஜைனம் வந்து 0.12, சீக்கியர்கள் வந்து 0.02, புத்தமும் அதே பர்சன்டேஜ் தான் வாழ்கிறாங்க. அப்போ அதிகமாக வந்து ஹிந்து தான், 87.58% பேர் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து சிறுபான்மையினர்னு படிச்சிருப்போமா, அந்த சிறுபான்மையினா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ 87% பேர் வந்து என்ன இருக்காங்க, ஹிந்து தான் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தானே இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து இவங்க வசிக்கிற இடத்துல வந்து வசிக்கும் போது இவங்கெல்லாம் சிறுபான்மையினர், சிறு ரொம்ப கம்மியாக இருக்காங்களா, இவங்களாம் ரொம்ப சிறுபான்மையினர் தான். அப்போ இவங்களுக்கான எஜுகேஷன்லாம் வேணும், இவங்க சிறுபான்மையர் கொஞ்சமாக தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் கொடுக்காமலோ அவங்களுக்கான திட்டங்கள் போடாமலோ இருக்கக்கூடாது அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து இது வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் பார்த்தோன்னா ஹிந்துவோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து ஹிந்து வந்து சிறுபான்மையினராக இருப்பாங்க. அடுத்த டாபிக் வந்து லாங்குவேஜ் அண்ட் எஜுகேஷன். தமிழ்நாடு வந்து தமிழ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பேசுகிறாங்க, தமிழ் தான் படிக்கிறாங்க. தெலுங்கு வந்து 1/10 ஆஃப் தி பாப்புலேஷன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷனில் வந்து 1/10 பேர் வந்து தெலுங்கு பேசுகிறாங்க. அடுத்து முஸ்லீம் வந்து உருது பேசுகிறாங்க. அடுத்து வந்து தமிழ் வந்து தமிழுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷும் பேசுகிறாங்க. அடுத்து வந்து இந்தியாவில் வந்து 2011 கணக்கெடுப்பு படி வந்து 73% வந்து கல்வியறிவு இருக்குது. அதில் ஆண்கள் வந்து 80.9%, பெண்கள் வந்து 64.6% படிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 80% கல்வியறிவு இருக்குது, 80.1%. அதில் ஆண்கள் வந்து 86.8%, பெண்கள் வந்து 73.4% கல்வியறிவு பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 37 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, 552 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, 1150 ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, 2550 ஸ்கூல்ஸ் இருக்குது. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1857. தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வந்து 1989 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து 1929 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வந்து 1971, காமராஜர் யூனிவர்சிட்டி வந்து 1966. அடுத்தது இந்த தக்ஷினா பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா வந்து 1918. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ப்ரைவேட்டாக ஹிந்தி எழுதுகிறவங்களுக்கு வந்துட்டு ஹிந்தி வந்து எக்ஸாம் வந்து நடத்துறது வந்து இந்த தக்ஷினா பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம்ல, அது வந்து 1918 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி வந்து 56. தமிழ்நாடு தமிழ் யூனிவர்சிட்டி வந்து 1981 தஞ்சாவூரில், இந்த தமிழ் பண்டிட் படிப்பாங்கள்ல அந்த யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து 2009 திருவாரூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தான் தமிழ்நாட்டில். இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணுன்னா இந்த லிட்ரரி எஜுகேஷன், சாரி இந்த கல்வியறிவு மட்டும் எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் நல்லா பார்த்துக்கிடணும். ஏன்னா கல்வியறிவு சில டைமில் கேட்டலாம், பெண்களுக்கு எவ்வளோ கல்வியறிவு 2011 சென்சஸ் படி அப்படின்னு சொல்லி, இல்லை ஆண்களுக்கு எவ்வளோது, இல்லை ஓவரால் வந்து கல்வியறிவு தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஜிகேலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.